தெலுங்கு மொழி பேசுபவர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி கூறிய சர்ச்சை கருத்திற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தெலுங்கிலேயே பேசி கஸ்தூரிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் சுதாகர் ரெட்டி. முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? சினி நடி கஸ்தூரி காரு గతేశంలో మాట్లాడుతూ తమిళనాడులో ఉన్నటువంటి చెన్నై ప్రాంతం అన్ని ప్రాంతాల్లో ఉన్న తెలుగువారి గురించి చేసినటువంటి అసందర్భ వ్యాఖ్యల్ని పూర్తిగా ఖండిస్తూ గత వందల సంవత్సరాల నుంచి తమిళు తెలుగు అందరూ కూడా ఒక అన్నదమ్ముల లెక్క ఒక సోదరులు సోదరిమణుల లెక్క. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, தற்பொழுது நடிகை கஸ்தூரியின் கருத்திற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பற்றி நேற்றைய தினம் பேசியது பெரும் சர்ச்சையான ஒரு நிலையில பாஜக தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வந்து தற்பொழுது நடிகை கஸ்தூரியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா அந்த பதிவுல தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பற்றி தேவையில்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத சொல்லப்படாத விஷயங்களை நடிகை கஸ்தூரி வந்து பேசியது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் குடியேறிய தெலுங்கு மக்கள் குறித்து அவர் கூறிய கருத்தை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கருத்துகள் தமிழக மக்களிடையே இணக்கமான சூழலுக்கு இடையூறு விளைவிக்க கூடிய வகையில் இருப்பதாகவும் அந்த பதிவுல வந்து தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா நேற்றைய தினம் பிராமணர் சமூகத்தை பற்றி அவதூறாக பேசுவதாக குறிப்பிட்டு போராட்டமானது வந்து நேற்று சென்னையில் ராஜரத்ன மைதானம் எழும்பு ராஜரத்ன மைதானத்தில் போராட்டமானது வந்து நடைபெற்றது. அந்த கண்டன போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து பங்கேற்று வந்து உரையாற்றி இருந்தார். அப்பொழுது அவர் உரையாற்றுகையில் தமிழகத்திற்கு வந்த தெலுங்கர்கள் அந்த புறத்து சேவை செய்வதற்காக வந்தார்கள், அவர்கள் தமிழர்கள் என்றால் பிராமணர்களும் பிராமணர்கள் ஏன் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற தோணியில் வந்து அவர் வந்து பேசியிருப்பார். தெலுங்கர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் குறித்து அவர் பேசியது சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாஜக தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக இணை பொறுப்பாளர் தமிழக பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வந்து கண்டன பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.